ஆல்ரைட், வெல்கம் பேக் டு மை சேனல் சுரேஷ் ப்ளாக். நீங்கள் இப்போ தான் என் சேனல் வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ உங்களுக்காக மேலும் மேலும் அப்டேட் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் உங்களுக்காக மெனிபாவில் இருக்க கார்டன் காமிக்க போகிறேன். அந்த கார்டனில் அடுத்தடுத்து உங்களுக்காக நிறைய விலங்குகள், உங்களுக்காக கண்டினியூட்டியாக வாழை பிடிச்சிட்டு போகிற மிருகங்களை, உங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சுரேஷ் ப்ளாக் சேனலுக்கு. வர கார்டன் பே ஆஃப் தி பே பை த பே பை சவுத், நல்லாயிருக்குங்க இடம். ரொம்ப சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். ஸோ இப்போ நெருங்கிட்டே இருக்கோம் பாருங்கள். இதுதாங்க அந்த இடத்தோட மேப்பு. ஆல்ரைட், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், அடுத்தடுத்து கண்டினியூட்டியாக வால் பிடித்து கொண்டே இருக்கும் மிருகங்கள் ஸ்டாச்சு ஃபார் யூ. பார்த்தீங்களா, இது வந்து கிங் காங். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இந்த ஸ்டாச்சு. ஸோ அந்த ஸ்டாச்சு கீழே வந்து அந்த ஸ்டாச்சுவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன தகடில் எவ்வளோ அழகாக க்யூட்டாக சிங்கப்பூரியன்ஸ் நின்றுட்டு அழகாக போட்டு எடுத்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து கண்டினியூட்டியாக உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி போனோன்னா பாருங்கள், எலிஃபண்ட்டு. அப்பா, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. யார் இந்த அக்கா அரைகுறையாக போட்டு ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காங்க, அவங்க ஒரு சிங்கப்பூரியன் தான். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸு. ஸோ நிறைய கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பார்த்து சில்ட்ரன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ அழகாக நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய அடல்ட்ஸ் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் மெயின்லி கிட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம். என்ன மாதிரி ஒரு மனிதர் சிங்கப்பூரியன் கேமரா எடுத்துகிட்ருக்காரு, என்ன ஒரு வாய். சர்க்கேஸ்லாம் வந்து ஐப்பட்டு மாதம் வாய் உள்ளே தலை விடுவாங்க, ஆனால் நான் என்னோடய கேமரா உள்ளே விட்டு எடுத்தேன் பாருங்கள் உங்களுக்காக. ஒரு காணொலி, அப்பா எவ்வளோ பெரிய டாப்பு, அப்பா விட்டு எடுத்துடுங்க. சூப்பர், எக்ஸாக்ட்லி, ஹோசம், ஃபைன். அப்படியே நடந்து போனால் அடுத்து இதோட வாலை கனெக்டிவிட்டியை பிடிச்சிக்கிட்டு அடுத்து ஒரு மிருகம், காண்டா மிருகம். ஹலோ, ஹாய் லிட்டில் க்யூட் பேபி, ஹாய். என்ன என்னை கண்டுக்காமே போகிறான், இட்ஸ் ஓகே. பாருங்கள் காண்டா மிருகம், இது என்ன விலங்குன்ட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இதுவும் ஒரு காண்டா மிருகம், காண்டா மிருகத்தோட குட்டி. அடுத்து உங்களுக்காக ஃபாக்ஸ் நினைக்கிறேன். ஆல்ரைட், புலி உங்களுக்காக. அடுத்து பாருங்கள், ஆஹா, அந்த எறும்பு தீனித்தணும் இல்லையா, அது என்ன சூப்பராக இருக்கிறாங்க. கடல் நாய், வாவ், பியூட்டிஃபுல். உங்களுக்காக பெஃபலோ, எப்படி இருக்க போகிறாங்க. அப்பா, காட்டு எறும்புனாங்களே, அதுதான் அது, ஃபைன். குரோக்கடைல அடுத்தது உங்களுக்காக ஒரு முதலை, எவ்வளோ அற்புதமாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ என்னென்ன இதெல்லாம் தட்டி பார்த்தா, இது பேருங்க. அப்பா, எவ்வளோ பெரிய பியர். பியர் அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா பாம்பு. ஞான் அப்படி என்றால் மேல் ஏஜ் 11 இயர்ஸ் ஆமே பாம்பு. அப்பா, அனகொண்டா மாதிரி இருக்குது, அவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்னேக்ஸு, ஸ்னேக், ஃபைன். அப்படி அடுத்து 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 போனால், ஆஹா, நீர்க்கோழி பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். அப்பா, ஓய்யோ, அதோடய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, ஃபைன். அதை ஒன்று ஒன்றும் படித்து சொல்லணும், ரொம்ப லேட்டாகும் அந்த வீடியோவில் டைம் பார்த்தாது. இருந்தாலும் பாருங்கள் நீர்க்கோழி எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல அழகாக ஸ்டாச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவர் யாருங்க, இவர் தான் நான் நீர் நாயி, அப்படி தான் இருக்கார் பாருங்கள். ஆமாங்க, சூப்பராக இருக்கா பாருங்கள். அடி 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 அடி, மான்க அக்கா அக்கா, சூப்பராக. அது என்னமோ ஒரு லாங்குவேஜில் போட்டிருக்காங்க, சம்வாட் டிஃப்ரெண்ட். ரைட், அதை உருவாக்குனவங்களோட நேமு, அந்த இது எல்லா ஸ்டாச்சுஸோட உருவாக்குன எல்லாத்தோட நேமும் போட்டிருக்காங்க. சாக்ஸ் பாருங்கள், சுறா. இது சின்ன சுறா, அடுத்து பெரிய சுறா ஒன்று இருக்க போகிறது, அதையும் பார்ப்போம் வாங்க. திமிங்கலமா அடுத்து வரப்போகுது, இதாங்க சீட்டான்னு நினைக்கிறேங்க. ஆஹா, சீட்டா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா டூரிஸ்ட்டும் வந்தாங்கன்னா அதை தொட்டு பார்ப்பாங்க. பின்னாடி இருக்க பாருங்க, மெரினா பீச் ஸ்டாண்டு சூப்பராக இருக்க பாருங்க. இதாங்க சுறா, திமிங்கலம், ஃபைன். அடுத்து என்னது, அது குரங்கு, மங்கி,
ஃபைன் டீடைலோட கொடுத்துருக்காங்க. அடுத்து அடுத்த அப்படியே மங்கி கண்ணுடைய வாழை பிடிச்சிட்டு வந்தா ஓ அப்பா இவ்வளோ புதுசோ ஐயோ ஐயோன்னு தாங்க. ஆமாம் டொட்டாய்ஸ் கிங்காங் எப்படி இருக்க பாருங்க அப்பா உடும்புன்னு வாங்க. இது ஒரு கடல் டாட்டாய்ஸ், இது கடலில் நீங்கி போகிற டாட்டாய்ஸ். இது எப்படி இருக்க போகிறாங்கடா உட்பிக்கருங்க மர குத்தினாங்க. நரி பாருங்க எப்படி இருக்கு. இவர் யார்? அவர் ஒரு ஜாகுவார் நினைக்கிறேன். முயல் அப்படியே அடுத்தடுத்து கண்டினியூட்டி எப்படி இருக்க பாருங்க. ஈகிள் உங்களுக்காக தோமஸ் ஆக்டோபஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ தேங்க்யூ. என்னோட வீடியோ பார்த்து நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அடுத்த போகிற வீடியோ வரும்.